வணக்கம் அன்பு நேயர்களே, கதையோடு கதையாக உங்கள் அன்பு பாரதி. இன்னைக்கு நான் உங்கள் கூட ரொம்பவே ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். சரி, வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய மகான் இருந்தாராம். அந்த மகானை தேடி நிறைய மக்கள் டெய்லி வருவாங்களாம். ஆனால் தினமும் அவங்க ஒரே ப்ராப்ளத்தை தான் சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். அடிக்கடி வந்து பிரச்சனைகளை பற்றியே தான் பேசுவாங்களாம். அந்த மகான் ஒரு நாள் இந்த மக்களுக்கு நம்ம எதையாச்சும் புதுசாக சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாராம். சரின்னு அந்த மக்களை கூப்பிட்டு வச்சு ஒரு ஜோக் சொன்னாராம். அந்த ஜோக்கை கேட்டோடனே மக்கள்லாம் கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அங்கே கூடியிருக்க எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு தடவை அந்த ஜோக்கை சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ரெண்டாவது தடவையும் அதே ஜோக்கையும் திரும்பி சொன்னாராம். அப்போது கொஞ்சம் மக்கள் சிரித்தாங்களாம், மீதி இருக்க பேருக்கு சிரிப்பு வரலை. திரும்ப மூணாவது தடவையும் அதே ஜோக்கை சொன்னார். அப்போது அதை விட ரொம்ப கம்மியான அளவான மக்கள் தான் சிரித்தாங்களாம், மற்ற எல்லாரும் சிரிக்கவே இல்லை. நாலாவது தடவை இதே ஜோக்கை சொன்னாராம், யாருமே சிரிக்கலையாம். அவர் கேட்டாரா, ஏன் நீங்கள் சிரிக்கலை அப்படின்னு. அப்போ அந்த மக்கள்லாம் சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரே ஜோக்கை திரும்ப திரும்ப சொன்னால் எங்களுக்கு சிரிப்பு வரல. ஏன்னா ஒரு விதம் ஒரு ஜோக்கை நாங்கள் கேட்டுட்டோம், அதையே திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லும் போது அது எங்களுக்கு புதுசாக தெரியலை, அதனால் எங்களுக்கு அதை கேட்டு சிரிப்பு வரல அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம பிரச்சனைகளும். நீங்கள் ஒரு தடவை அந்த பிரச்சனைக்கு அழுக ஆரம்பிச்சிங்கன்னா திரும்ப திரும்ப அதே பிரச்சனைக்காக அழுகக்கூடாது, அதே பிரச்சனைக்காக நினச்சி வருத்தப்படக்கூடாது. எப்போவுமே நாமளும் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் எப்போவுமே பிரச்சனைகளை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. அதை எப்படி கடந்து வரலாம், அதுக்கான என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு எல்லா விதமாக யோசிச்சு பார்க்கணும். கடவுள் நமக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கான பாசிபிலிட்டிஸை கொடுத்துருப்பாரு, நமக்கு அதுக்கான திறமைகளையும் கொடுத்துருப்பாரு. அதை நம்ம யோசித்தா கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளால் தீர்க்க முடியும். ஸோ இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி ரொம்ப சின்ன ஸ்டோரி தான், பட் இதில் இருக்க மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த கதைகள்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். ஸ்டே சேஃப்.